வணக்கம். உணவை அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வாரம் முழுக்கவே 6 மாதத்திலிருந்து 1 வயது நிரம்பத்தக்க குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து அளிக்கும் வகையில் தேவையான உணவு முறைகள் பற்றி தான் டாக்டர் செல்வ சண்முகம் அவர்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன நமக்கு அவர் சொல்லித்தர போறாரு அப்படிங்கிறத கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு என்ன நீங்கள் சொல்லித்தர போறீங்க? இன்னைக்கு வந்து கூகை மாவு ஆரோ ரூட் பவுடர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் யாரோ எங்கேயோ சொன்ன மாதிரி இருக்கு, அது இப்பெல்லாம் கிடைக்குதா டாக்டர்? எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஆரோட்டி மாவுன்னு வழக்கமாக சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு பொதுவாக பேதி ஆச்சுன்னா இந்த கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க. இது ஆனால் அதனால் என்ன மக்கள் மத்தியில் இப்போ பழக்கத்தில் இருந்தது அப்படின்னாச்சுன்னா, பேதியானால் கொடுக்கக்கூடிய ஒரு கஞ்சி மாவு அப்படிங்கிறதுனால இது வழக்கத்துலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. முன்ன காலத்துலலாம் வீட்டில் இந்த கூகை மாவு அப்படிங்கிறது பெரிய பெரிய டப்பாக்களில் வீட்டில் இருக்கும். 2 கிலோ 3 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டப்பாக்களை வச்சுருந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க. வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ கொடுப்பாங்க. இந்த கஞ்சி பல நன்மைகள் இருந்த காலத்தில், இது பயன்படுத்திட்டு இருக்கிற காலத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் உடம்புல இல்லாமல் நிறைய பேர் நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போது இந்த மாவு பழக்கத்திலேருந்து போயிட்டதுனால இதை மறுபடியும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே உணவு மருந்து நிகழ்ச்சியில் இந்த கூகை மாவு பற்றி பேசியிருக்கோம். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கஞ்சி எதுனா என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக டாக்டர், அதுக்கு முன்னாடி இப்போ நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், கூகை மாவு அப்படிங்கிறது எதுலேருந்து எடுக்கிறது? இது ஒரு ஆரோ ரூட், அதாவது கூகை கிழங்கு அப்படின்னு ஒரு கிழங்கு இருக்குது. நம்ம வழக்கமாக இருக்க மாதிரி பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு இருக்குது. அந்த கிழங்கில் உள்ள மாவை நல்ல மெல்லிய பொடியாக பிடிச்சி தண்ணியில் நல்லா கரைச்சி அப்படியே கொஞ்ச நேரம் அசையாமல் வச்சுருந்தோம்னா கீழே படிஞ்சு ப்ரிசிபிட்டேஷன் சொல்லுவாங்க, வீழ்படிவாக கீழே படிஞ்சிடும். மேலே இருக்கக்கூடிய தண்ணியை கொட்டி மறுபடி இதை சுற்றி பண்ணக்கூடிய முறை, திரும்ப வேறு புது தண்ணி ஊற்றி அதை கழுவி நிழலில் காய வச்சு பொடியாக்கி வச்சுக்குவாங்க. இது ஒரு மூலிகையினுடைய வேர் கிழங்குலேருந்து இருக்க கிடைக்கக்கூடிய ஒரு மாவு. தமிழில் கூகை மாவுன்னு பேர், ஆங்கிலத்தில் ஆரோ ரூட் அப்படின்னு பேர். இது ரெகுலராக குழந்தைங்களுக்கு எப்போலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம்? இது 6 மாதத்துலேருந்தே நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் கூட, இதுக்கு இன்னொரு புது தகவல் என்ன அப்படின்னா, சில தாய்மார்களுக்கு தாய்ப்பால் ஊட்ட முடியாத ஒரு நிலை ஏற்படும். தாய்ப்பாலுக்கு மாற்றாக இந்த ஆரோ ரூட் கஞ்சியை கொடுக்கலாம். சில குழந்தைங்களுக்கு 2வது மாதம் 3வது மாதத்துலேயே ஏதோ ஒரு காரணத்தினால தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் போன காலத்தில் அதுக்கு மாற்றாக கொடுக்கலாம். அதுக்கு மாற்றாக இது கொடுக்கலான்னு நான் சொன்னதுலேருந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் இந்த கூகை மாவில் இருக்குது. இவ்வளோ குணாதிசயம் பெற்றிருக்கு, ஆனால் நமக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாமல் இருந்திருக்கு. கண்டிப்பாக டாக்டர், இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய பேருக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். இதை எப்படி கஞ்சியாக செய்கிறது? இதை 1 தேக்கரண்டி அளவு எடுத்துருக்கு, அதாவது 1 5 கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணியில் நல்லா கழிச்சு கொதிக்க வச்சோம்னா 3லிருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே அது கட்டிய ஜெல்லி மாதிரி மாறிடும். அதில் நாம் மோர் கலந்து அதுக்கப்புறம் தேவையான சில சமயம் நம்ம பெருங்காயம், கல்லுப்பு, ஓமம் இதெல்லாம் கலந்து நம்ம கொடுக்கலாம். பழச்சாறு கலந்தும் கொடுக்கலாம். இன்றைக்கி நாம் பழச்சாறு கலந்து தான் இந்த கூகை மாவை நம்ம பயன்படுத்த போகிறோம். நிச்சயமாக டாக்டர், நீங்கள் சொன்ன ரெசிபியை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக செஞ்சுட்டு வந்துடுறேன். நிச்சயமாக டாக்டர். நேர்களே, டாக்டர் நமக்கு கூகை மாவு கஞ்சியோட ரெசிபி சொல்லியிருக்காரு, அதை உங்களுக்காக நான் இப்போ செஞ்சு காட்டப்போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் முழுவதுமே பச்சிளங்குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வகையிலே தேவையான சத்துணவு பொருட்களை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகை மாவு கஞ்சி. இந்த கூகை மாவு கஞ்சிக்கு தேவையான பொருட்கள்: கூகை மாவு, நெய், தயிர் அல்லது மோர், கல்லுப்பு, ஓமம், ஆரஞ்சு பழச்சாறு, பெருங்காயம். முதல்ல நம்ம கடாயில 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இந்த நெய் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இந்த கடாயில நல்லா காயணும். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த நெய் காஞ்சதுக்கு அப்புறமா அரோட்டி மாவு என்று சொல்லக்கூடிய இந்த கூகி மாவை இந்த நெய்யோட நல்லா ஆட் பண்ணி வறுத்துக்கணும். அரோட்டி மாவு என சொல்லக்கூடிய இந்த கூகை மாவை நல்ல நெய்யோடு சேர்த்து வறுத்த பிறகு ஒரு மாதிரி லைட்டாக கலர் மாறும். இந்த கலர் மாறுற டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கூகை மாவில் தண்ணி சேர்த்து நல்ல இந்த கஞ்சி மாதிரி கிண்டிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாவு வந்து கட்டாமல் இருக்கிறதுக்காக நல்ல இந்த மாதிரி கரைச்சிக்கணும். நல்ல கஞ்சி மாதிரி இது பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். சில பேர் உப்பு அதிகமாக சேர்த்துப்பாங்க,
சில பேர் கம்மியாக சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கணும். பெருங்காயம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக ஓமம். ஓமம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்த பிறகு அடுத்ததாக குகை கஞ்சியில் மோர் சேர்த்தாச்சு. அரோட்டி மாவுன்னு சொல்லப்படுற கூகை மாவோட தண்ணி சேர்த்து நல்ல கஞ்சி படிவத்துக்கு கொண்டு வரணும். அதை கொண்டு வந்த பிறகு அதில் உப்பு பெருங்காயம் ஓமெல்லாம் சேர்த்து நல்லா கிளறணும். அதுக்கப்புறம் மோர் அதில் சேர்த்தா இன்னும் இந்த மாதிரி கஞ்சி மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கஞ்சி நல்லா திக்காக அந்த மாதிரி வந்திருக்கும். நல்லா இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம ஆரஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை கொதி விடலாம். ஆரஞ்சு பழம் சாறு சேர்த்த பிறகு இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ அடுத்துதான் நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். கூகை மாவு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்த்தோம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி அடுத்து நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, கூகை மாவு கஞ்சி டாக்டர் சொன்ன ரெசிபியை வச்சு நான் உங்களுக்காக செஞ்சு காட்டினேன். அதோட முழு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி இப்போ டாக்டர் கிட்ட நான் கேட்க போகிறேன். ஹலோ டாக்டர், அந்த கஞ்சி சோவிச்சு பார்த்தீங்களா, டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? டேஸ்ட் பண்ணேன் டாக்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு அதில் ஒரு டவுட்டு, நீங்கள் லாஸ்ட்டாக பழச்சாறு ஆட் பண்ணலாம் அப்படின்னீங்க. இப்போ ஆரஞ்சு வந்து சீசனல் ஃப்ரூட்டாக இருக்கனால நான் வந்து ஆரஞ்சு பழச்சாறு ஆட் பண்ணேன். ஸோ அதை நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாமா? நம்ம எந்த பழச்சாறுனாலும் போட்டுக்கலாம். அதாவது சின்ன சின்ன துண்டாக பழங்களை, கற்பூர வாழைப்பழம், மலை வாழைப்பழம், இதெல்லாம் சின்ன சின்ன துண்டாக வெட்டியும் போட்டுக்கலாம். அல்லது பப்பாளி சாறு ஊற்றிக்கலாம், எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம். இது மாதிரி எந்தெந்த பழங்கள் முடியுமோ, எந்தெந்த பழங்கள் சீசனாக இருக்குதோ அந்த சாறுனா நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி டாக்டர், எதனால் கஞ்சியோட பழச்சாறு ஆட் பண்ண சொல்கிறேன்? இந்த கஞ்சியோட நன்மைகள் நம்ம பார்த்துட்டுருந்தோம் இல்லையா, அதனுடைய எதிர்பார்ப்பு நல்லா கொடுப்போம் அப்படின்னு. இன்னும் சில நன்மைகள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த பழச்சாறு எதுக்கு ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போது முதல்ல குழந்தைங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் அப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கும். குறிப்பாக வயிறு குடல் பகுதிகள் வந்து பலப்பட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த சீரண மண்டலம் அப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கும். சீரண மண்டலம் அப்படிங்கிறது வந்து மிகவும் சிறப்பாக பலமாக இருந்தால் தான் அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன சாப்பிட்டாலும் செரிமானமாகி உடலில் நோயே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. இப்போது அன்னன்னைக்கு கழிவுகள், உடல் கழிவுகள், மலக்கழிவாக இருந்தாலும் சரி, சிறுநீர் மூலமாக உள்ள கழிவாக இருந்தாலும் சரி, வேர்வை மூலமாக உள்ள கழிவாக இருந்தாலும் சரி, வெளியேறதுக்குள்ள தன்மையை குடலுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கூகை மாவுக்கு உண்டு. அதே மாதிரி இதை நாம் ஏற்கனவே நம்ம இதில் சொன்னேன் இல்லையா, இந்த பேதி ஆனாச்சுன்னா இது கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் இது கொடுக்கலாம். பேதி ஆனாலும் இது சரிப்படுத்தும். கான்ஸ்டிபேஷன், குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் இருந்தாலும் இதை கொடுக்கலாம். லேசாக மலம் இழக்கி அன்னன்னைக்கு குடலில் கழிவுகள் தங்காமல் வெளிப்படுறதுக்கும் உதவியாக இருக்கும். இந்த வயிறு குடல் பகுதி மிகவும் பலமாக இருந்தால் உடலுடைய எதிர்ப்பாற்றல் பலமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கோம். இப்போவும் சொல்கிறேன், குடலில் இருக்கக்கூடிய சில நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், ப்ரோபயாட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரோபயாட்டிக் ப்ரீபயாட்டிக்னு சொல்லக்கூடிய இந்த கூகை மாவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அந்த பாக்டீரியல் ஃப்ளோராவுக்கு உணவாக அமைஞ்சு உடலுடைய எதிர்ப்பாற்றல் பலப்படுறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது. அடுத்தது, இதில் இருக்கக்கூடிய நுட்பமாக இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் எல்லாமே இதயம் மூளை இதெல்லாம் பலப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. சர்க்கேடியன் ரிதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்க்கேடியன் ரிதம்ங்கிறது வந்து ஒரு 24 மணி நேரத்தில் உடலில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், இதை சீராக்கிறதுக்கு இந்த கூகை மாவு உதவியாக இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே பார்த்திங்கன்னா ராத்திரி எல்லாம் முழிச்சிட்ருக்கோம், பகலில் நல்லா தூங்கிட்டுருக்கோம். இது குழந்தைங்களுக்கு இயல்பாக ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். இது சில சமயம் வந்து 1 வயசு வரைக்கும் ஒரு தொடர்ந்தாக இருக்கும். அப்போ பெரியவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும், அந்த குழந்தைங்களுடைய இயற்கையான அந்த சுழற்சி முறை வராதா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சுழற்சி முறை
இரவில் இயல்பாக தூங்குறதுக்கும் பகலில் ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் உதவி செய்கிறதுக்கு இந்த கூகை மாவு இருக்குது. எப்படி அப்படின்னாச்சுன்னா, அந்த கூகை மாவு மூளையில் இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், குறிப்பாக செரோட்டோனின், மெலட்டோனினை, செக்ரீஷனை அதிகப்படுத்துது. அதனால் இயல்பான ஒரு சுழற்சி முறை வர்றதுனால உடம்பினுடைய ஆற்றலும் இயல்பாக இருக்குது, உள் உறுப்புகளினுடைய வளர்ச்சி அதனுடைய செயல்பாடுகளும் இயல்பாக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, குழந்தைகளுக்கான ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கூகை மாவை நம்ம சொல்லலாம். டாக்டர், நான் கூகை மாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. சரி, அதனால தான் இந்த பழச்சாரம் சேர்க்கும் போது அதனுடைய நன்மைகள் மேலும் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுனால தான் இதில் பழச்சாரம் சேர்க்கணும். சேமா டாக்டர், கூகை மாவை பற்றி ஒரு சூப்பரான ரெசிபியும் தந்து அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நன்றிமா, வணக்கம். சத்யா வழங்கும் 500 ரூபாய் மதிப்புள்ள பரிசு கூப்பன்கள் வென்ற அந்த 2 அதிர்ஷ்டசாலிகள் இன்னைக்கு யாருன்னு பார்க்கலாம். முதல் நேயர் செஞ்சியிலிருந்து கே தஜின் ஷா, அவங்க என்ன டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வில்வ மரப்பூக்களை புளி சேர்க்காமல் ரசம் வைத்து சாப்பிட்டு வந்தால் ஜீரண மண்டல உறுப்புகள் வலிமையடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் மீனாட்சி திருச்சியிலேருந்து எழுதியிருக்காங்க, அரிசி களைந்து 2 நீரை சமையலுக்கு பயன்படுத்தலாம், இதில் V6, விட்டமின் B6 மற்றும் விட்டமின் B12 இருக்கிறது. இந்த நீரை புளி ஊற வைக்கவும், காய்கறி வேக வைக்கவும், பருப்பும் வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடலுக்கும் ஆரோக்கியம் தரும், அரிசி களைந்த நீரை இனி வீணாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களே, இந்த கூகை மாவு என்று சொல்லக்கூடிய அரோட்டி மாவில் இவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது டாக்டர் சொல்லிதான் இப்போ நானே தெரிஞ்சுக்கிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு தந்து அவங்களோட ஆரோக்கியமான முறைகளுக்கு நீங்கள் வழிகாட்டணும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சிறந்த குணமோடு நாளை உங்களை உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.